நாட்டு மக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டாலும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்றும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் ஆற்றிய உரையில் தெரிவித்தார். 100 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பதையொட்டி காணொலி மூலம் நேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா ஈடு இணையற்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியிருப்பதாகவும் வரலாற்றின் புதிய அத்தியாயத்தில் இந்தியா அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் கூறினார். அனைத்து தடைகளையும் மீறி அறிவியலின் துணை கொண்டு 100 கோடி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். எத்தகைய கடின சவால்களையும் இந்தியா தைரியத்துடன் எதிர்கொள்ளும் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் இந்த சாதனை அமைந்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நமஸ்கார் மேரே பியாரே தேஷ்வாசியோ, ஆஜ் மே அப்னி பாத் கி ஷுருவாத் ஏக் பாத் एक वेद वाक्य के साथ करना चाहता हूं। कृतम में दक्षिणे हस्ते जयो में सव्य आहितः। इस बात को भारत के संदर्भ में देखें तो बहुत सीधा साधा अर्थ यही है, हमारे देश ने एक तरफ कर्तव्य का पालन किया तो दूसरी तरफ उसे बड़ी सफलता भी मिली। நகர்ப்புறங்கள் தொடங்கி கிராமப்புறங்கள் வரை எவ்வித வேறுபாடுமின்றி தடுப்பூசிகள் அனைவருக்கும் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். தடுப்பூசி செலுத்துவதில் மட்டுமல்ல மத்திய அரசு மேற்கொண்டு வரும் எந்தவொரு நடவடிக்கைகளிலும் பாகுபாடுகள் காட்டப்படுவதில்லை என்று தெரிவித்தார். 100 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த நேரத்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது என்று வல்லுநர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினாா்.